वेरी गुड मॉर्निंग लेसन वन बुक इनसाइड क्वेश्चन क्वेश्चन नंबर 13 आइसोगैमी एग्जांपल मोनोसिस्टिस द फ्यूजन ऑफ मॉर्फोलॉजिकल एंड फिजियोलॉजिकल आइडेंटिकल गैमेट्स फ्यूजन ऑफ मॉर्फोलॉजिकल फिजियोलॉजिकल आइडेंटिकल गैमेट्स அதாவது வெளிப்புற தோற்றமும் உள்புற தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி உருவாகக்கூடிய யங் ஒன்ஸ்க்கு பேர் தான் ஐசோகேமி சொல்கிறோம். ஓகே, த ஃபியூஷன் ஆஃப் மார்பாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமிட்ஸ். ஓகேவா? தென் அனிசோகேமி, அனிசோகேமி ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ், ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ். எக்ஸாம்பிள் ஹையர் இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் ஆல் வெர்டிப்ரேட்ஸ். ஹையர் இன்வெர்டிப்ரேட்ஸ்னா இன்வெர்டிப்ரேட்டில் இருக்கக்கூடிய 10 ஃபேமிலிஸில் லாஸ்ட் எக்னோடெர்மிட்டா மொலஸ்கா அப்படி வரும் இல்லையா, அந்த ஹையர் இன்வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் ஆல் வெர்டிப்ரேட்ஸ்லேயும் த ஃபியூஷன் ஆஃப் டிசிமிலர் கேமிட்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் சைக்கோ ஃபார்மேஷனுக்கு பேர் தான் அனிசோகேமி, அனிசோகேமி. கொஸ்டின் நம்பர் 14 அப்புறம் கொஸ்டின் நம்பர் 15 சீசனல் பிரீடர்ஸ், சீசனல் பிரீடர்ஸ் ரீப்ரொடியூஸ்ட் அட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயர், பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயர் அது எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணோன்னா பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயரில் தான் அது என்ன செய்யும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் நம்ம சீசனல் பிரீடர்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃப்ராக், லிசர்ட், மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ், டீர். ஓகே, ஃப்ராக், லிசர்ட், மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் அண்ட் டீர். கண்டினியூஸ் பிரீடர்ஸ் வந்து கண்டினியூஸ் டு ப்ரீட் த்ரூ அவுட் தேர் செக்ஸுவல் மெச்சூரிட்டி, அதோட செக்ஸுவல் மெச்சூரிட்டி எவ்வளோ வருஷம் இருக்கோ அது வரைக்கும் கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டே இருக்கும், ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி, பவுல்ட்ரி, ரேபிட்ஸ் continue to breed throughout their sexual maturity. Then seasonal space, sensent space begin, தொடங்கும் end of the reproductive space when degenerating set in the structure and function of the body. Okay, when the degeneration set in the structure and function of the body. Okay, நம்மளோட reproductive space-ல start பண்ணி நம்மளோட body வந்து டீஜெனரேட் ஆகிறது வரைக்குள்ள இடைப்பட்ட ஸ்பேஸை தான் சென்சன்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். பிகின் த தொடங்கும் எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸ், ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸோட எண்டில் இருந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி டீஜெனரேட் ஆகிறது வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்சன்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 17, கொஸ்டின் நம்பர் 18, question number 18, natural parthenogenesis. Parthenogenesis occur regularly, constantly and naturally in their life cycle. Parthenogenesis occur, parthenogenesis ங்கற process occur னா நடைபெறும் எப்படினா regularly, constantly and naturally in their life cycle. That is known as a natural parthenogenesis. And complete natural parthenogenesis only certain animals la mattum dhaan idu nadakkum. There is no biparental sexual reproduction. No biparental appadina male female idhula enna seiyadhu, involve aagadhu. Male and female irundha biparental nu solluvom, biparental nu solluvom. Indha rendu la edhaavadhu onnu dhaan enna seiyum, involve aagum. No male organism, indha rendu la male organism என்ன செய்யாது, இன்வால்வ் ஆகாது. சச் இண்டிவிஜுவல் ஒன் இண்டிவிஜுவல் ஆர் ரெப்ரசன்ட் பை எ ஃபீமேல் ஒன்லி, இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய இண்டிவிஜுவல் யார் அப்படின்னா ஃபீமேல் மட்டும்தான் என்ன செய்யுமா, இன்வால்வ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகே, செட்டைன் அனிமல்ஸில் மட்டும் நடக்கும், பை பேரண்ட் இன்வால்வ் ஆகாது. அதுலேயும் மெயில் நோ மெயில் ஆர்கானிசம் இருக்காது, அதில் ஒன்லி என்னது இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். இது கம்ப்ளீட் நேச்சுரல் பார்த்தனோ ஜெனசிஸ். அண்ட் இன்கம்ப்ளீட் நேச்சுரல் பார்த்தனோ ஜெனசிஸ், எக்ஸாம்பிள் வந்து ஹனிபி கொடுத்துருக்குறாங்க. ஃபவுண்ட் இன் சம் அனிமல்ஸ், இதுலேயும் சில அனிமல்ஸில் தான் நடக்கும். போத் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், மெயில் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஃபெர்டிலைஸ்ட் எக் டெவலப்டு குயின் அண்ட் ஒர்க்கர் பி, அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப்டு ட்ரான். ஓகேவா? ஹனிபி வந்து ரெண்டு டைப் ஆஃப் எக்கை லே பண்ணும், சம் ஆஃப் த எக் வந்து ஃபெர்டிலைஸ்டு ஆகிடும், சம் ஆஃப் த எக் வந்து ஃபெர்டிலைஸ்டு ஆகாது. ஃபெர்டிலைஸ்ட் ஆன எக் வந்து குயினும் ஒர்க்கர் பீயும் டெவலப் பண்ணும், அன்ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து டெவலப்டு ட்ரானை வந்து இது என்ன செய்யும், டெவலப் பண்ணும். தட் இஸ் எ கொஸ்டின் நம்பர் 20. தென் கொஸ்டின் நம்பர் 21, பீடியோ ஜெனட்டிக் பார்த்தனோ ஜெனசிஸ்,
பீடியோஜெனடிக் பார்த்தினோஜெனிசிஸ் ஆர் பீடியோஜெனிசிஸ் கொடுத்துருக்காங்க. த லார்வா ப்ரொடியூஸ் எ நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா. ஒரு லார்வாவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைலாம் பார்த்துருப்பீங்க, எக் இருக்கும், எக்லேருந்து லார்வா வரும், லார்வாலேருந்து பீப்பா வரும், பீப்பாலேருந்து அடல்ட் வரும். அடல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு அடல்ட்டோட அது ஃபீஸ் ஆகி திரும்ப எக்கை லே பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது, அப்படி வரும்போது லார்வாவே ரீப்ரொடியூஸ் ஆகி நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வாவை இது என்ன செஞ்சிடும், ப்ரொடியூஸ் பண்ணிடும் பை பார்த்தனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமாக. ஓகேவா, லார்வா ப்ரொடியூஸ் ஏ நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா பை பார்த்தனோஜெனிசிஸ். லார்வா ப்ரொடியூஸ் ஏ நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா பை பார்த்தனோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் ஸ்போரோசைட் அண்ட் ரேடியல் லார்வா. ஸ்போரோசைட் அண்ட் ரேடியல் லார்வா இது போத் ஆஃப் தம் எங்கே இருக்கும் அப்படின்னா லிவர் ஃப்ளூக்கோட லைஃப் சைக்கிளில் இருக்கும். இது ரெண்டுமே ஸ்போரோசைட்டும் ஒரு லார்வா தான், ரேடியமும் ஒரு லார்வா தான். இந்த லார்வா வந்து ஃபியூஸ் பார்த்தனோஜெனிசிஸ் மெத்தடில் என்ன செஞ்சுக்குமா, ஃபியூஸ் ஆகி சைக்கோட் ஃபார்ம் ஆகுமா. த லார்வா சம் இன்செக்ட், இன்செக்டோட நேம் வந்து கேல்ஃப்ளே. கேல்ஃப்ளே லார்வா சம் இன்செக்ட் கொடுத்துருக்காங்க, இன்செக்ட் வந்து கேல்ஃப்ளே. தென் க்வெஸ்சன் நம்பர் 22, ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ் அனிலிட்ஸ் சி அர்ஜின் எக்ஸாம்பிள். அனிலிட்ஸ் அண்ட் சி அர்ஜின் எக்ஸாம்பிள். அன்ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் இன்டியூஸ்டு டு டெவலப் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் ஃபைவ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்டுமிலை. அதாவது ஒரு அன்ஃபர்டிலைஸ்டு எக் இருக்குது, அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்கை எது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் இதை மாதிரி வச்சுக்கோங்க, கெமிக்கல்னால் ஏதாவது ஒரு கெமிக்கலை வச்சு இன்டியூஸ் பண்ணி டெவலப்டு இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல். ஓகேவா, அன்ஃபர்டிலைஸ்டு எக்கை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்டுமிலை வச்சு இன்டியூஸ் பண்ணி டு டெவலப் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவலை டெவலப் பண்ணுச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் எ ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். பாரு இப்போ வேறு ஆர்கானிசம் இருக்குது, இட் இஸ் ஏ அன்ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்கும், த ஸ்டுமிலஸ் மேபி கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் இருக்கும், லைட் அண்ட் டெம்பரேச்சர் இதெல்லாமே ஃபிசிக்கல், கெமிக்கல்னால் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது ஸ்டிமுலேட் பண்ணோன்னா தட் அன்ஃபர்டிலைஸ்டு எக் டு டெவலப் த கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் அது என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, தென் படி அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.